இது நிறைய பேரோட ஆசையாக கூட இருக்கலாம், முழு கோழியை அப்படியே ஃப்ரை பண்ணி சாப்பிடணும்னு. இது கடையில் சாப்பிட்றதோட டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க. நீங்களும் இந்த வீடியோ பார்த்து இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவும் இன்னைக்கு குக்கரில் தான் செய்ய போகிறேன், ரொம்ப ஈஸி. இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் கேரளா தமிழ்ச்சி. நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனல் இது வரைக்கும் புதுசாக பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் நம்மளோட சின்ன யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கூடவே சேனலோட பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷனை அள்ள போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக அடுத்தடுத்து உடனே வரும். தந்தூரி சிக்கனை குக்கரில் வேக வச்சுட்டு நல்லா மேலே கிறிஸ்பியாக இருக்கிறதுக்காக நான் அடுப்பில் ஃப்ரை பண்ணி எடுக்கிறேன். வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து 2.5 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கிறேன். நீட்டாக சுத்தமாக வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். மஞ்சள் பொடி போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. தந்தூரி சிக்கனுக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம். 1.5 ஸ்பூன் மிளகு, 2 ஏலக்காய், 3 கிராம்பு, 1 சின்ன பீஸ் ஜாதி பத்திரி, 2 அன்னாசிப்பூ, 3 பீஸ் பட்டை, பிரிஞ்சி இலை, 1 ஸ்பூன் முழு மல்லி, தனியா, 1 சின்ன பீஸ் ஜாதிக்காய் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு மிக்சியில் பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். ஹீட் பண்ணி எடுத்துக்கிட்டா போதும், ரொம்ப ஃப்ரை ஆக வேண்டாம். லைட்டா ஹீட் பண்ணிட்டு மிக்ஸி ஜாருக்கு மாத்திக்கலாம். ஹீட் ஆறினதுக்கு அப்புறம் இது கூட 8 to 10 பல் பூண்டு, 1 சின்ன பீஸ் இஞ்சி சேர்த்துக்கலாம், 1/4 துண்டு இஞ்சி. உங்ககிட்ட காஷ்மீரி சில்லி பவுடர் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, நல்லா கலர் கொடுக்கும். 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடரும் 1 ஸ்பூன் சாதாரண சில்லி பவுடரும் சேர்த்துக்கிறேன். கூட 3 to 4 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம், நல்லா கெட்டியான தயிராக சேர்த்துக்கலாம். பான தயிராக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. 1/2 லெமன் ஜூஸை பிழிஞ்சு விட்டுக்கலாம். இது மாதிரி சிம்பிளான ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மசாலாவுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 1/2 ஸ்பூன் சிக்கன் 65 சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்சியில் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். தயிர் சேர்த்துருக்கனால நம்ம தண்ணி எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை. அளவுக்கு பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கலாம். எடுத்து வச்சிருக்க சிக்கன் மேல நல்லா லைன் போட்டுக்கலாம். அப்பதான் மசாலா சூப்பரா செட் ஆகும். சிக்கன் மேல போடுற மாதிரி நீங்களும் நிறைய கோடு போட்டு எடுத்துக்கோங்க. அப்பதான் மசாலா நல்லா சேரும், டேஸ்ட் நல்லா இருக்கும் சிக்கனோடது. மேலே நல்லா லைன் போட்டு எடுத்ததுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாவை அப்ளை பண்ணிக்கலாம். சிக்கனில் மசாலாலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு குறைஞ்சது 1-5 மணி நேரம் சிக்கன் ஊறட்டும். அப்போ தான் மசாலா சூப்பராக சிக்கன் கூட செட் ஆகும். சிக்கன் சாப்பிடும் போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம தந்தூரி சிக்கன் ரெடி பண்ணிக்கலாம். எடுத்திருந்த ஸ்பைசஸ் மசாலாவோட அளவெல்லாம் கரெக்டாக இருந்துச்சு எனக்கு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சிக்கனை நல்லா மசாலாலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு 1-5 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம், ஃப்ரீசரில் வைக்க வேண்டாம். சிக்கனை 5 மணி நேரத்துக்கு அப்புறம் வெளியே எடுத்தாச்சு. காலில் இந்த மாதிரி கயிறு கட்டி வச்சுக்கோங்க. கயிறுலாம் கட்டினதுக்கப்புறம் இந்த மாதிரி பெரிய டம்ளர் இருந்தால் எடுத்து வச்சுக்கோங்க. கோழியை அப்படியே உட்கார வச்சிடலாம். இந்த மாதிரி நான் செய்கிறத பார்த்து அதே மாதிரி செய்யுங்க. நான் வந்து இன்னைக்கு 10 லிட்டர் குக்கரில் தான் இன்னைக்கு தந்தூரி சிக்கன் ரெடி பண்ணுறேன். இந்த மாதிரி சின்ன பிளேட்டாக இருந்தால் கரெக்டாக இருக்கும். குக்கர் சைஸுக்கு பிளேட் எடுத்துக்கோங்க. சூப்பராக சிக்கனை உட்கார வச்சாச்சு. ரெடி. நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்த்துறதுக்கு அப்புறம் தான் இது செகண்ட் டைமாக நான் உங்களுக்கு வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு.
குக்கரை ஃபஸ்ட்டே லைட்டாக ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம கல்லுப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் ஆல்ரெடி கேக்குக்கு இந்த மாதிரி எதுக்காவது இந்த மாதிரி குக்கரில் சால்ட் எல்லாம் ஆட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அந்த சால்ட்டை யூஸ் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம சேர்த்துருக்க கல்லுப்புக்கு மேலே ஒரு சின்ன ஸ்டாண்டு மாதிரி வச்சுக்கோங்க, அதுக்கு மேலே இந்த பிளேட் எடுத்து வச்சுருங்க. வந்து இந்த குக்கருக்கு கொஞ்சம் தான் சின்ன சைஸாக பிளேட் இருந்துச்சு, இதோட சின்ன சைஸ் இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். குக்கரை கரெக்டாக சென்டரில் வச்சாச்சு. இனி விசில் போடாமல் மிதமான ஹீட்டில், மீடியமான ஹீட்டில் வச்சுக்கோங்க கேஸை. இது கரெக்டாக ரெடியாக அரை மணி நேரத்துலேருந்து முக்கால் மணி நேரம் ஆகும். அரை மணி நேரத்துக்கு அப்புறமே நீங்கள் இடைக்கு ஓப்பன் பண்ணி பார்த்துருங்க. நீங்களும் ஃபுல் தந்தூரி சிக்கன் உங்கள் வீட்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸி, எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இன்னும் கடையிலேயே போய் யாரும் சாப்பிட மாட்டாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சிக்கனோட நெய்யெல்லாம் அப்படியே பிளேட்டில் படிஞ்சிருக்கு பாருங்கள், அதை அப்படியே வேஸ்ட் பண்ணிடாதீங்க. சிக்கனை அப்படியே தொட்டு சாப்பிட்டா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சிக்கன் வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கலாம். நம்மளோட ஃபுல் தந்தூரி சிக்கன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே சாப்பிட்றதா இருந்தால் சாப்பிட்லாம், டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதை லைட்டாக ஸ்மோக்கி ஸ்மெல்லோட ஃப்ரை பண்ணி சாப்பிட்ணுன்னா விறகடுப்பு இருந்தாலும் அதை யூஸ் பண்ணுங்கள். நல்லா கிறிஸ்பியாக சாப்பிட்ணுன்னா கேஸில் கூட, உங்கள்கிட்ட விறகடுப்பு இல்லாட்டி கேஸில் கூட லைட்டாக கம்பி இருந்தால் ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. கடையில் சாப்பிட்றதோட டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க. இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கடையில் நமக்கு தெரியாமல் என்னென்ன ஆட் பண்ணுறாங்க நமக்கு தெரியாது. நம்ம வீட்டிலேயே எதுவும் செஞ்சு சாப்பிட்டா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது, குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். விறகடுப்பில் லைட்டாக நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் என்னோடய சின்ன யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கூடவே சேனலோட பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷனாக ஆனில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக வரும். இதே மாதிரி ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு என்னோட சேனலுக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, பை பை.